ஒரு ஊரில் நல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். மற்றவருக்கு ஒரு உதவி என்றால் உடனே ஓடிப்போய் செய்வான். அப்படிப்பட்டவனுக்கு வீட்டில் பண கஷ்டம் வர ஆரம்பித்தது. வேலை தேடி ஊரெல்லாம் அலைந்து திரிந்தான் நல்லன். போன இடமெல்லாம் இல்லை என்ற பதில்தான் வந்தது. அவனது முகத்தில் பசியின் கொடுமை நன்றாகவே தெரிந்தது. கடவுளை வணங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று கடவுளையே கதி என்று இருந்தான். கடவுள் கூட அவனுக்கு உதவ முன்வரவில்லை. தனக்கும் என்றாவது ஒரு நாள் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தான். அந்த நம்பிக்கையும் அவனை விட்டு போனது. வாழ்க்கையில் வேலை இழந்து, கடவுள் நம்பிக்கையை இழந்து, அவனுக்கு அவன் மேல் இருந்த தன்னம்பிக்கையையும் இழந்து, இறுதியில் தன் வாழ்வையே முடித்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள் சென்று அங்கே தன் உயிரை மாய்த்து கொள்ள ஆயத்தமானான். மீண்டும் ஒரு முறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாமா என்று யோசித்தான். இறைவனிடம் கேட்டான், நான் இந்த உலகில் வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதைத்தான் இதுவரை செய்து வந்தேன். ஆனால் அது முடியவே முடியாத சூழ்நிலையில்தான் நான் இந்த உலகில் வாழவே கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறேன். உனக்கு நான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று தோன்றினால் அதற்கான ஒரு காரணத்தை மட்டும் சொல். ஒரு காரணம் சொன்னால் கூட நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். இறைவனும் அவன் பேசியதை கேட்டு பதிலளித்தார். இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கிறது? வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும்தானே? ஆமாம், அதற்கென்ன? அதனால் எனக்கு என்ன பயன் என்று அந்த நல்லன் கேட்டான். நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் என்று இறைவன் கூறத் தொடங்கினான். நான் இந்த உலகை படைக்கும் போது வறண்ட நிலமாக இருந்த பூமியில் ஒரே நேரத்தில்தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன். முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்து பூமி எங்கும் பரவி வறண்டு கிடந்த பூமியை பச்சை பசேல் என மாற்றிவிட்டன. ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவே இல்லை. அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. இரண்டாம் வருடத்தில் பார்த்தபோது புற்கள் இன்னும் வளர்ந்து பெரிதாகியிருந்தன. ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன. மூன்றாம் வருடம் பார்த்தபோதும் அதே நிலைமைதான். நான்காவது வருடமும் அதே நிலைதான். ஆனால் ஐந்தாம் வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டு இருந்தது. அந்நேரம் புற்களுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது. ஆறாவது வருடம் பார்க்கிறேன், 100 அடிகளுக்கு மேல் வளர்ந்த மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்திருந்தன. புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன. 5 வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் வளராமல் காத்திருந்தன? அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை 5 வருடங்களாக கற்றுக்கொண்டுள்ளன. மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டுள்ளன. தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன. இப்போது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றிற்கு உண்டு. நான் எனது படைப்புகள் எல்லாவற்றிற்கும் அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை. நீயும் அப்படித்தான். என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய். அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்கிறாய். நீ இப்போதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் வாழ்வையே முடித்து கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது. நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக அல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிக்கிற மாதிரி இருந்தாலும், உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல் ஒரே வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை. ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்து. உன் வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சவாலில் நீ வெற்றியடைவதா அல்லது தோற்று போவதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என இறைவன் கூறி முடித்தான். உண்மைதான், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையையும் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி யோசித்து அதற்கான ஒரு சிறந்த தீர்வை நாம் எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியலை அப்படின்னு யோசித்து நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை எக்காரணம் கொண்டும் தவறான முடிவுகளால் இழந்துவிடக்கூடாது.